ீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே வ்யாதன்வானா தருண துளசீ தாமபிஸ்வாமபிக்ஷாம் மாதங்காத்ரோ மரதகருச்சிம் புஷ்ணதி மனசேனஹ போகைஸ்வர்ய ப்ரியசஹசரைஹ காபிலக்ஷ்மீ கடாக்ஷைஹ பூயஸ்யாமா புவனஜனனீ தேவதா சந்நிதத்தாம் விஸ்வாஸ விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம் வித்வத் சபானுகதி யோக்யமிஹாத தானௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் ப்ரபத்யே கதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்த தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநிஹிதாபிஹி ஸ்ரக்ரிராகிருஷ்டநாத விலசதி சுதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ நீளாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாஜாம் சதி நிகழிதம் க்யாபலாத் க்ருத்ய புங்க்தே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயிழையாறு சென்றிருந்தி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர் பிரான் கோத சொன்ன தங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாறு எரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய். இந்த பிரபந்தத்தின் கடைசி பாசுரம் இந்த பாசுரம் ஆண்டாள் தானான நிலையில் சாதிக்கும் பாசுரம். இந்த பாசுரம் எங்களை குற்றேவலுக்காக பிரார்த்தித்த தங்களை கண்ணனிடத்திலே எதிர்க்கவில் எற்றைக்கும் ஏழேழு பிறக்கும் புத்தனோடு உற்றோமே யாமோ உமக்கு நாமாட்சிவோம் என்பதாக சொன்னார். அந்த கண்ணனுக்கு எம்பெருமானுக்கு பணிபுரிவதே கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை எப்பொழுதும் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று போன பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள். நீங்கள் பிரார்த்தித்தபடி அந்த புருஷார்த்தத்தை கைங்கரிய செல்வத்தை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன், இது உங்களோடு சரியா என்று கேட்பது போல ஆண்டாள் எண்ணுகிறாரா? அதற்கு சொல்லுகின்றார், எங்களோடு மாத்திரமல்ல எங்கள் காலத்திற்கு பிறகு வருபவர்களுக்கு யாரெல்லாம் திருவாயர்பாடியில் அன்று கண்ணன் எழுந்திருளியிருந்த காலத்திலே கண்ணனோடு கூட இந்த மார்கழி நோன்பு நோற்றார்களோ அவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைத்ததோ அந்த பாக்கியமும், யாரெல்லாம் ஆண்டாள் காலத்திலோ அதற்கு பிறகும் திருவாயர்பாடியில் நடந்த நிகழ்ச்சியை அனுகரித்து தாமும் நடத்தி காட்டினார்களோ அந்த அனுகரித்தவர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலனை இந்த திவ்ய பிரபந்தமாகிற திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் கற்றவர்களுக்கு எம்பரைக்கும் கிடைக்கும் என்று இதன் பலஸ்ருதியை சொல்லி தலை கட்டுகிறார் திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார். இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு உண்டான ஏற்றம், ஒரு கறவை பசு கன்று இழந்தது என்று இருந்தாலும் கூட தோல் கன்றுக்கும் இறங்குமா போலே உண்மையான ஒரு பிரீத்தியோ ஆர்த்தியோ இல்லாதவர்களுக்கு கூட இந்த திவ்ய பிரபந்தத்தை யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும்
உண்மையான பிரீத்தியுடன் எம்பெருமானை அடைந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை என்பதாக பெரியோர்கள் பணித்தர். இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஏற்றத்தை இந்த பாசுரத்தினாலே ஆண்டாளே சாதிக்கின்றார். ஒரு நூல் என்று இருந்தால் அதற்கு நாலு அம்சங்கள் பொருந்தியிருக்க வேண்டும். அதை சம்ஸ்கிருதத்தில் அனுபந்த சதுஷ்டயம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த நூலில் சொல்லப்படும் விஷயத்தின் ஏற்றம், யார் சொல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சொல்பவரின் ஏற்றம், அந்த நூல் அமைப்பின் ஏற்றம், பிரபந்தத்தின் ஏற்றம், இந்த நூலினாலே வரக்கூடிய பலத்தின் ஏற்றம், பிரயோஜனத்தின் ஏற்றம், இப்படி நான்கு விஷயங்கள் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோமானால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படும் பொருள் பரதேவதையாக இருக்கின்ற ராமர் விஷயமான கிரந்தம் அது. சர்வலோகத்திற்கும் உபகாரகமாக இருக்கின்ற சரணாகதி விஷயமான நூல் அது. இது சொல்லப்படும் பொருளின் ஏற்றம். சொல்பவர் யாரு? பிரம்மா, நாரதர் முதலியவர்களிடம் வரம் பெற்ற சாட்சாத் வால்மீகி பகவான். அந்த பிரபந்தத்தின் ஏற்றம் என்ன? வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்பதாக சொல்லப்படுகிறது. வேதமே ராமாயணமாக ஆற்றம். அது மாத்திரமல்ல, பாட்டிய கேகேத்த படிப்பதற்கும் அதை இனிமையாக பாடுவதற்கும் இனிமையாக உகந்ததாக இருக்கின்றது. அது பிரபந்தத்தின் ஏற்றம். பிரயோஜனம், ஸ்ரீமத் ராமாயணத்துல சேவிச்சாக்க என்ன பிரயோஜனம் வரும்? லாபஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா என்பதாக. அவருக்கு லாபம்தான் வருமே தவிர பராபவம் என்பதே வராது. நாம என்னென்ன விரும்புறோமோ எல்லா பலன்களும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சதுனாலேயே வருது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த ராமாயணத்திற்கு ஏற்ற ராமாயணத்தில் உள்ள அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த பாசுரத்தினாலே இந்த திவ்ய பிரபந்தத்தின் அனுபந்த சதுஷ்டயமும் சொல்லப்படுகிறது. வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்பதாக சொல்லுவதனாலே இந்த திருப்பாவை முழுக்கவுமே பிரியவிராட்டியரோடு கூறி இருக்கின்ற எம்பெருமானின் வைபவத்தை சொல்லுவதாக இருந்திருக்கு. இது விஷயத்தின் ஏற்றம். யார் சொல்லுகின்றார்? அணிபுதுவை கோதை என்பதாக சொல்லுகின்றார். அந்த வயத பிரதேதாதாசி, அதாவது அந்த இந்த இடத்துல வில்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணியவரான பெரியாழ்வாரின் மகள் கோதை பிராட்டி சொன்ன வார்த்தை இது. இது எப்பேற்பட்டது? சங்க தமிழ் மாலை, சங்க பலகையிலே வைத்து கொண்டாடக்கூடியதான ஒரு தமிழ் மாலை திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றம். இதன் பலன் எங்கும் திருவருள் பெற்று என்பருவர் எல்லோரும் எம்பெருமானுடையவும் பிராட்டியினுடையவுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சத்தை பெற்று எல்லோரும் சந்தோஷத்தை அடைபவர் என்பதேயாகும். இப்படி இந்த திவ்ய பிரபந்தத்தின் ஏற்றத்தை இந்த பலத்தினாலே ஆண்டாள் நாச்சியாரே அருளி செய்துள்ளார். இப்பொழுது அந்த பாசுரத்தின் பொருளை பார்ப்போம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இந்த முதல் அடியினால் எம்பெருமானுக்கு தன் அடியார் சிரத்தை உள்ள வியாமோகம், பரிவு, அன்பு சொல்லப்படுகிறது. வங்கக்கடல் என்பதாக சொல்லுகின்றார். இது வங்கக்கடல் என்றால் வங்கம் என்றால் மரக்கலங்கள், மரக்கலங்களை உடைத்தானதாக இருக்கின்ற திருப்பார்கடலை கடைந்தவர். நம்ம உப்பு கடல்ல தான் மரக்கலங்கள்லாம் இருக்கு, திருப்பார்கடல்ல போய் மரக்கடல்லாம், அதாவது மரக்கலங்கள்லாம் இருக்குமா என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்லுகின்ற, ஸ்வேதத்வீபத்தில் இருப்பவர்கள் அந்த க்ஷீராப்திநாதனான எம்பெருமானை சேவிப்பதற்காக
அவர்களும் அங்கு வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் வரக்கூடிய கலங்கள் மரக்கலங்களாகவும் இருக்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை என்பதாக சொல்லுகின்ற அந்த மரக்கலங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நேராமல் அந்த சமுத்திரத்தை கடைந்ததான ஒரு சாமர்த்தியம் என்று சொல்லுகின்றார். அல்லது அந்த கடலை கடையும் பொழுது சுழன்று வருகையால அங்க இருக்கக்கூடிய மலைகள் முதற்கொண்டு எல்லாம் மரக்கலங்கள் மூலம் ஆகிவிட்டது என்பதாக சொல்லலாம். அதை காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அது அங்கு வங்கக்கடல் கடைந்தது எதற்காக? அந்த வங்கக்கடல் கடைந்தது எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம், கிராப்தியை கடைந்தது அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக என்பதாக. ஆனால் உண்மையில் அந்த கடலை கடைந்தது எதற்கு? எம்பெருமான் பிராட்டியை அடைவதற்காகத்தான் அந்த வங்கக்கடலை கடைந்தார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அமிர்தமதனத்தின் போது நடக்கூடிய ஒரு இது. ஒரு காலத்துல தூர்வாச மகர்ஷி இந்திரனுக்கு சிறந்ததாக இருந்திருக்கிற ஒரு மாலையை கொண்டு வந்து கொடுத்து வந்து கொடுத்தா அதை இந்திரன் லட்சியமாக அதை வாங்கி அதை விரும்ப யானை மேல வைக்கிறான், ஐராவதத்தின் தலை மேல வைக்கிறான், அந்த மாலையும் காலில் போட்டு இது உடனும் இது பார்த்த தூர்வாசருக்கு கோபம் வர்றது. தேவலோகம் எல்லா செழுமையும் இழந்து இழக்கும்படியாக இருக்க வேண்டும், தேவலோகத்தில் இருப்பவர்களும் தேவலோகமும் எல்லா செழுமையும் எல்லாம் இழக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். எல்லோரும் மூப்படைந்தவர்களாக ஆகிவிட்டனர். இப்படி ஒளி இழந்து மூப்பு வந்து அசுரர்களாலே பரிபவப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுது. அந்த சமயத்திலே எம்பெருமானிடத்திலே போய் பெருமாளிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக அமிர்தத்தை திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து அவர்களுக்கு சாவாத ஒரு நிலையை, மூப்பு வராத ஒரு நிலையை, பசிப்பிணி வராத ஒரு நிலையை ஏற்படுத்தினார் என்பதாக சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த கடல் கடைந்தது என்னதான் பண்ணதை பார்க்கணும். சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் வாசுகியை கயிறாகவும் மந்தரமலையை மத்தாகவும் கடைகிறார்கள். ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களுமாக கடைகிறார்கள். அவர்கள் கடைவதனாலே அமிர்தம் வருவதா என்றால் இல்லை. பெருமாள் கீழே கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கிக் கொண்டார், மேலையும் பிடிச்சுட்டார். இவர்களுக்குள்ள அந்த பிரவேசம் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து இவர்களால இழுப்பவராகவும் அவராகவே இருந்தார். இரண்டு பக்கமுமே அவரே இழுத்தார். அப்போ எத்தனையோ வஸ்துக்கள் திருப்பார்கடலை கடையும் பொழுது வந்தன. அந்த வஸ்துக்கள் உச்சை சிரவசுன்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை, அதுக்கப்புறமா ஐராவதம், உச்சை சிரசு, சந்திரன், அந்த சந்திரன், இப்படி விஷம் உள்பட எல்லாம் வந்து அவைகள்லாம் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டார். எடுத்து கொடுத்த பிற்பாடு கடைசியில் பிராட்டியும் ஆவிர்பாவம் ஆனாள். தத்ரஸ்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீ ரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசஹ காந்த்யா வித்யுத் சௌதாபினி யதா. அந்த திருப்பார்கடல்ல கடையற்று பெரிய பிராட்டியார் அவதாரம் பண்ணாளா மகாலட்சுமி. அந்த அவதாரம் பண்ணியே பார்த்தோம்னாக்க அவளுடைய காந்தியினாலே எக்கத்தா பக்கத்திலையும் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. வித்யுத் சௌதாமினியதா என்பதாக சொல்லுகிறது. ஒரு இரண்டதாக இருந்திருக்கிற மேகத்துக்கு மின்னலை போல ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறார். அது என்ன? இதையே சொல்லுகின்ற நிலமேக சியாமலனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்காகவே பிராட்டி அவதாரம் பண்ணாள் என்பதாக வேதம் சொல்லுகிறது.
ஸ்ரத்தையா தேவோ தேவத்வபஷ்ணுதே, பெருமாளுக்கு ஏற்பட்ட பெருமை எல்லாமே பிராட்டியினாலதான் என்பதாக சொல்லுகின்ற ஜகதீஷ பவத் பராததானி கமனீயா கமலா பூவ தேவி அமலமவலோக்கியம் விலோலம் சகலோபி ஸ்பிருஹயம் பபூவலோகம். அப்படி பெருமாள் அவதாரம், பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி அவதாரம் பண்ணாளா, அந்த அவதாரம் பண்ணச்சேயே அப்படியே பார்ப்பதற்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தோட சௌந்தர்யத்தோட அவதாரம் பண்ணிருக்கா. அவளிடத்துல எந்த குற்றமும் சொல்ல முடியவளாக இருந்துருக்கு, சொல்ல முடியாதவளாக இருந்துருக்கா. அந்த பிராட்டிய எல்லா தேவதைகளும் பார்க்கிறாளா. இதுவரைக்குள்ள என்னென்ன வஸ்து கிடைச்சதோ அந்த வஸ்து மொத்தத்தையும் பெருமாள் எல்லாருக்கும் யாருக்கான கொடுத்துட்டே வந்தேரா. இந்த பிராட்டியும் யாருக்கான கொடுத்துட போறாளோ என்னவோன்னு நினைச்சிருந்து எல்லாரும் தனக்கு கொடுப்பாளா தனக்கு கொடுப்பாளான்னு அந்த பிராட்டியே பார்த்துட்டு இருக்காளா. சகலோ பிஸ்பிருஹஜாம் பபூவலோக. அப்போ பெருமாள் பார்த்துட்டே இருக்கேரா. அந்த பெருமாளுக்கு எதிர அந்த பிராட்டி ஆவிர்வாவம் பண்ண உடனே அவளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்றாளாம். தேவேந்திரன் பத்ரபீடத்தை கொண்டு வந்து கொடுக்கறானா, பூமி பிராட்டி ஓஷதிகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாளாம், மகர்ஷிகள்லாம் தீர்த்தங்களை கொண்டு வந்து கொடுக்கறாளாம். அப்போ பார்த்தமான திக்கஜங்கள் அஷ்ட திக்கஜங்களுமா பொற்குடங்களை கொண்டு அவளுக்கு அந்த பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறதா. அக்ரே பர்து சரசிஜ மஜே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசேரதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாம் துவாம் புஷ்பாசாரை ஸ்தகித புவனைஹி புஷ்கலா வர்த்தகாத்யைஹி க்ளுப்தாரம்பாஹ கனக கலசை கஜேந்திரம். அந்த திக்கஜங்கள் எல்லாம் தங்க குடங்களை கொண்டு பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணி வச்சதுதான். லோகைஸ்வரியாக எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரியாக பட்டாபிஷேகம் பண்ணி வைத்ததாக இருக்கின்றதாம். அப்படி பட்டாபிஷேகம் முடிந்த உடனே அந்த பிராட்டி என்ன பண்ணான்றத பார்க்கணும். அத மகர்ஷி சொல்லுகின்ற திவ்ய மால்யாம்பரதர ஸ்நாதா பூஷண பூஷிதா பஸ்யதாம் பஸ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். அவ திவ்யமான ஒரு பட்டாடையை உடுத்திக்கொண்டு திவ்யமான ஒரு சிறக்கு அதாவது மாலையும் போட்டு பூஷணங்கள்லாம் அரிய பூஷணங்கள்லாம் போட்டுண்டு கம்பீரமாக நடந்து வராளாம். அவ நடந்து வரதே அத்தியஷ்டம் ஊரசாதரசாம் மமாமிதை நாம் புவனானாம் ஜனனீம் அனன்ய பாவாம். பெருமாளை தவிர வேற யாரையுமே நினைக்காதவளாக இருந்துருக்கா. லோகத்துக்கெல்லாம் மாதாவாக தாயாக இருந்துருக்கிற அந்த பிராட்டி துவதிரோ விலசத்த தீட்சணஸ்ரீ பரிவிருஷ்டியா பரிபுஷ் மாச விஸ்வம். எம்பெருமானுடைய திருமணத்தை அடைந்து லோகம் மொத்தத்தையும் பார்க்கிறாளாம், கட்டாட்சிக்கிறாளாம். அந்த கட்டாட்சத்தினால உலகமே நிறைந்ததாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லுகிறான். பசியதாம் சர்வதேவானாம் ஜயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை அவள் அடைந்தாள் என்பதாக சொல்லுங்க. ததோ வலோகிதா தேவாஹ ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சகசா பராம் நிர்வருதி மாகதா. அந்த பெருமாளுடைய திருமார்பல பிராட்டி சேர்ந்த உடனே மொத்த தேவதைகளும் அப்பா சந்தோஷம் அப்படின்னு சொன்னாளாம். எங்கேயானா வேற யாருக்கானா இது கிடைச்சிட்டு போறதே, இந்த பிராட்டிக்கு ஏற்றவன் பெருமாள் ஒருவர் தான் என்பதை நினைத்து கொண்டு அந்த பெருமாளுடைய வட்சஸ்தலத்துக்கு அடைந்த உடனே அவள் நினைக்கிறார்கள் இந்த தேவதைகள் மொத்த பேரும் இது நல்ல இடத்துக்கு சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தாள் என்பதாக. அப்படிப்பட்ட பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தை பத்தி இந்த பாசுரத்திலே சொல்ல போகின்றார். இதனால் ஏற்படுவது என்ன என்று கேட்டால், பெருமாளை பொறுத்த வரைக்கும் சமுத்திர மதனம் பண்ணது பிராட்டியை பெறுவதற்காக தான்.
தேவர்களுக்கு உண்டான சிரமத்தை தீர்ப்பது என்பது ஒரு வியாஜம் மாத்திரம். உண்மையான காரணம் பெருமாள் பிராட்டியை அடைவது. அதே மாதிரியாகத்தான் திருவாயர்பாடியில் மார்கழி நோன்பு என்று ஒரு வியாஜம் பெருமாளுக்கு கண்ணனுக்கு முக்கியமாக அவர் விரும்பியது 500,000 பெண்மணிகளையும் தன்னுடைய குற்றேவலுக்கு தன்னுடைய கைங்கரியத்திற்கு ஏற்றபடியாக செய்து கொண்டு ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியமான காரணம். அந்த காரணத்தினால்தான் இங்கேயும் இந்த 30 பாசன திவ்ய பிரபந்தம் ஏற்பட்டது என்பதாக சொல்லுகின்ற. வங்கக்கடல் கடைந்த மாதவன், அந்த கடல் கடைந்த மாதவனை என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதவன்ற திருநாமத்தை சொல்லுவதே ஒரு முக்கியமான விஷயம். மீதி பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன, தேவர்களுடைய சிரமத்தை போக்கின பிறகுதான் அவருக்கு ஒரு நிம்மதி. அந்த பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு தேவர்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டதோ அன்னைக்கு துர்வாச சாபத்தினாலே அந்த சிரமம் மொத்தத்தையும் போக்கடித்தார். அதே மாதிரி கண்ணன் இந்த திருவாயிர்பாடியில இருந்து 500,000 பெண்மணிகளுக்கும் ஏற்பட்ட கிருஷ்ண விஸ்லேஷம் பிரிவு, அந்த பிரிவை போக்கடித்து சம்ஸ்லேஷத்தை ஏற்படுத்துகிறார். இதற்கு புருஷகாரமாக பரிபவளாக, அதாவது பரிந்து சொல்பவளாக இருப்பவள் பிராட்டி தான். ஆகையாலே இங்கு மாதவனை என்பதாக சொல்லுகின்றார். மாதவன் என்பது சாந்திபினி மகர்ஷியின் இடத்தில் கண்ணன் குருகுலவாசம் பண்ணி அறிந்தெல்லாம் அறிந்து கொண்டார். அந்த லோக ரக்ஷணம் இங்கு குருகுலவாசம் பண்ணணும் என்னால் பிராட்டியினிடத்துல குருகுலவாசம் பண்ணணுமா? என்ன பிராட்டியினுடைய வாத்சல்யம் இல்லாமல் போய்விட்டது என்றால், பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்க நமக்கு பெருமாளுடைய கட்டாட்சமே விழவே விழாது. ஆகையல்ல இவர்கள் இரண்டு பேருமாக மாதவனை, அந்த இவரண்டு பேருடைய கட்டாட்சத்தையும் இந்த இடத்தில் சொல்லுகின்றார். மாதவனை என்பதாக சொல்லுகின்றார். அது ஆசிரியனியமாய் போக்யமாய் இருக்கும் தத்துவம். அந்த தத்துவம்ன்றது, பரதத்துவம்ன்றது நாம் அடைவதற்கும் அடைந்து அனுபவிப்பதற்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய தத்துவம். அந்த தத்துவம் வெறும் தத்துவமாக, வெறும் பெருமாளாக இருக்க மாட்டார். பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் என்பதாக சொல்லுகின்றார். கீழே பார்த்தோம், ரெண்டு பாசுரங்கள்னால உபாய திசை பல திசைன்னு இரண்டு திசையிலையும் பிராட்டியோடு கூட சேர்ந்து இருக்கிற எம்பெருமான் தான் உபாயமாகவும் இருக்கின்றார். பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமாள் தான் பிராப்தியமாகவும் அடைபவராகவும் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நாம் சொன்னோம். அதே மாதிரியாகத்தான் பங்கக்கடல் கடைந்த மாதவனை என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதவன் எல்லா விஷயத்திலையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுபவராக இருந்திருக்கார் என்பதை சொல்லுகின்றார். பிராட்டியோடு சேர்ந்தால்தான் நமக்கு அனுகிரகம் என்பது. அலைகடல் கடைந்து அதனுட்கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமானே என்பதாக சொல்றார். அமுது கோதுக்கு சமானமா, அதுல சாரத்துக்கு சமானம் பிராட்டி. ஒரு ஒரே ஒரு பெண் வியாஜமாக அந்த திருப்பார்கடலை கடந்தேர் என்றால், 500,000 பெண்களுக்காக ஊரார் காரியம் என்கிற வியாஜத்தினால நோன்பு நோக்கும்படி செய்து அதில் அன்பைத்தவனாக இருந்திருக்கான். இன்னொரு விஷயம், இந்த மாதவன் யாரு என்று கேட்டால், அந்த கண்ணன் யாரு? கண்ணன் ஸ்ரீராப்தினாதத்திலே அலைகடல் கடைந்தவனாக இருந்திருக்கிற வங்கல் கடல் கடைந்த மாதவனே தான் கண்ணன் தான். கேஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராண்டவ நிகேதனஹ நாகபரியங்கமோத்ஸ்ருஜ்ய சாங்கதோ மதுராம் புரியும் என்பதாக சொல்லுகின்றார். திருப்பாக்கடலில் இருக்கின்ற நாகபரியங்கத்தை விட்டுவிட்டு இங்கு மதுராபுரிக்கு வந்தவனாக இருந்திருக்கிறவன் கண்ணன். அப்போ அந்த கண்ணன் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் என்பதாக ஏற்படுகிறது. ஆகையால் மாதவனை என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் கடல் கடைந்த சாமர்த்தியத்தை கண்டு பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்ட போல ஆசிரித்தர்களுடைய
பிரதிபந்தகங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து அவர்களுக்கு ஏற்படும் சந்தோஷத்தை கண்டு பிராட்டி என்றும் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கின்றாளாம் பெருமாளை. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்று நம்மாழ்வார் சரணாகதி பண்ணும் பொழுது பிராட்டியோடு கூட இருக்கின்ற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆகையால் ஆசிரியத்தாருடைய எம்பெருமான் எம்பெருமானுடைய திருவடிகளை சேருகிறார். அவர்களை பார்த்தவுடனே அவர்கள் செய்த குற்றங்கள், அந்த குற்றங்கள் மலை போல் இருக்கின்ற குற்றங்கள், அந்த மலை குற்றுகின்ற குற்றங்களை எண்ணாமல் கணிசிக்காமல் பாராமல் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண செய்பவள் பிராட்டி. ஆகையால் பிராட்டியோட சேர்ந்து இருந்தால்தான் அந்த தம்பதியினுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் உகப்பாக இருக்கும் என்பதை வங்கக்கடல்கடைந்த மாதவனே என்பதாக சொல்லுகின்றார். அந்த பிராட்டியோடு சேர்கிறார். சேரச்சே பிராட்டிக்கு குழல் கட்டை அழகு என்பது பிரசித்தம். அந்த சௌந்தர்யம் அப்படிப்பட்டது. அவளோடு அவளை அணைப்பதற்கு ஏற்றதாக குழலழகை உடையவர் யாரு? இந்த எம்பெருமான். ஆகையால் அவர் கேசவன் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவான் தவாங்கே சம்பூதௌ. கஹா என்பது பிரம்மாவனுடைய பெயர். நான் ஈஸ்வரன், சிவபெருமான் சொல்லுகின்றார். நான் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். கஹா என்பது பிரம்மா. நாங்கள் இருவரும் உன்னுடைய திருமேனியில் இருந்து பிறந்தவர்களான் அப்படின்னாலே உனக்கு கேசவன் என்கிற திருநாமம் என்று சொல்லுகின்றார். இதனால் ஏற்படுவது சர்வ லோகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அந்த மாதவன் தான் கேசவனாக ஆகிறான் என்பதாக. மாதவனே கேசவன். கேசவன் என்று சொன்னோன் கேசி என்கிற ஒரு அசுரனை அழித்தவன். கேசி என்கிற அசுரனை அழித்தது எதற்காக? ஆசிரிதாளை நலியும்படியாக பண்ணினாத்தினால அந்த கேசி என்பது அசுரனை அழித்தான். ஆசிரித விரோதியை அழிக்கும் சுவாவத்தை உடையவன் என்பதை சொல்லுகின்ற. ஆகையால் கேசவன் என்பதாக சொல்லுகிறார். அந்த பெருமாள் எழுந்தருளுகிறாராம் துரியோதன சபையில. அந்த துரியோதன சபையில எழுந்து போகும்போது கண்ணன் தூதுவனாக போகின்றார். கண்ணன் ராஜாவாக போனால் அவனுக்கு மரியாதை கொடுத்து சபையில இருக்கிறவா எல்லாரும் எழுந்திருக்கலாம். எந்த கெப்பாசிட்டியில எப்படி போறான்றத பாக்கணும். கண்ணன் ராஜாவாக இருந்தா கூட இங்கு வருவது தூதுவனாகத்தான் என்பதனால் முதல் நாளே துரியோதனன் கட்டளை இடுகிறான். இந்த சபையில இருக்கிறவா யாரும் கண்ணன் வந்தா எழுந்திருக்க கூடாது, அவன் வெறும் தூதுவன் தான், நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லி சொல்றான். அப்போ கண்ணன் எழுந்திருளறான். அந்த கண்ணன் எழுந்திருளும் பொழுது அவர்கள் எல்லாரும் தானா அவ எழுந்திருக்கணும்னு எண்ணம் இல்லை, தானா எழுந்துடுற. அங்க சொல்ற வியாச பகவான் சொல்ற வார்த்தை தெரியுமா என்னன்னா, யதார்ஹம் கேசவ விருத்திம் என்பதாக சொல்லுகின்ற. அவசா பிரதிபேதிரே என்பதாக. அவர்கள் தன் வசத்தினாலே எழுந்திருக்கல, அந்த கேசவனை பார்த்த மாத்திரத்தினாலே அவர்கள் அப்படியே எழுந்து விட்டார்கள் என்பதாக. அந்த கேசவன்ற திருநாமத்துக்கு உண்டான ஏற்றம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அந்த கேசவனை யாரெல்லாம் பாடுகிறார்? திங்கள் திருமுகத்து செயிழையாறு சென்றிரஞ்சி, திங்கள் திருமுகம். இவர்களுடைய திருமுகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? திங்கள் திருமுகமாக இருந்திருக்கு. கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே அந்த ஒரு சந்தோஷத்தினாலே சந்திரன் போன்றதாக இருக்கின்றதான் திருமுகம். சந்திரன் போன்று மலர்ந்ததாக இருந்திருக்கிறதான் திருமுகம். ஒரு சந்திரன் தான் நாம ஆகாசத்துல பாக்குறோம். இந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தால ஏற்பட்ட 500,000 குடிகளையும் பார்த்த உடனே ஒரு சந்திரன் இல்ல, 500,000 சந்திரன் வந்துட்டா மாதிரி இருக்கான். இது திங்கள் திருமுகம் என்பதாக சொல்லுகின்றார். இவர் உடனே மாத்திக்கிறாரா ஆண்டாளே? இவாளுடைய திருமுகத்தை சந்திரனுக்கு ஒப்பாக சொல்லுகிறோம் என்றால்
அந்த சந்திரனுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சான். சந்திரன் ஒரு சமயத்திலும் இந்த செயலியாராக இருக்கின்ற திருவாயிர்பாடி செல்ல சிறுமியர்கள், அதாவது திருவாயிர்பாடியில் இருக்கிற ஆயர்கள் கோபியர்களுக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே ஏற்பட்ட சந்தோஷத்தோட கூட இருக்கின்ற கோபியர்களுக்கு ஒரு சமயம் இணையாக ஆகமாட்டான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அதற்காக தான் உடனே திருமுகத்து என்பதாக சொல்லுகின்றார். பிராட்டி போன்ற திருமுக மண்டலத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக. ராமனை வால்மீகி பகவான் புகழ்கின்றார். சந்திரகாந்தானனம் ராமம் என்பதாக சந்திரகாந்தியை போன்ற ஒரு அழகை உடைய திருமுக மண்டலத்தை மன்னர் ராமன் என்பதாக அடுத்த க்ஷணம் சொல்லுகின்றார். சந்திரனுடைய காந்தி ராமகாந்திக்கு ஒப்பாக ஆகாது. சாதாரணமாக உபமானம் உபமேயம் என்று இரண்டு சொன்னோமானால் அந்த உபமானமாக சொல்லக்கூடியது எதை சொல்லுகின்றோம், அது இதை காட்டிலும் எதற்கு உபமானமாக சொல்லுகின்றோமோ அதை காட்டிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். போஜாவை போல இருக்கியன் பையன் என்று சொன்னால் அந்த குழந்தையை காட்டிலும் ராஜா சிறந்தவன் அர்த்தம். தாமரைன்றதுல இருக்கின்றது கண்கள் அப்படின்னு சொன்னா கண்களை காட்டிலும் தாமரை மிகவும் அழகானது என்று பொருள். இப்படி சொன்னோமானால் சந்திரனை போன்று திருவாயிர்பாடியில் இருக்கிற ஆய்ச்சியர்களுடைய கோபியர்களுடைய கோப கன்னிகைகளுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றது என்றால் சந்திரனுக்கு ஏற்றம் சொல்லுவதாக ஆகிவிட்டது. அதை இவர்கள் விரும்பவில்லை. அதே மாதிரிதான் ராமனுக்கு சொல்லும் பொழுது சந்திரனும் ரத்தானனும் ராமம் என்று சொன்னார். உடனே மாத்தின்றேராம் என்ன அதீவ பிரியதர்சனம் என்பதாக. இவ்வளவு பிரியதர்சனம்ன்றது சந்திரனுக்கு கிடையாது, ராமனுடைய திருமுகமேதான் அது உண்டு என்று அதே வால்மீகி பகவான் மாதிரிதான் ஆண்டாளும் மாத்திக்கிறார். திங்கள் முகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய போக திங்கள்னு சொல்லிட்டா வாயில வந்துட்டு உடனே திருமுகம்னு மாத்திட்டாளாம். பிராட்டி போன்ற முகத்தை உடையவளாக இருந்துருக்கா. திங்கள் திருமுகத்து பெருமாளுக்கு சொல்லும் பொழுது கதிர்மதியம்போல் முகத்தான் என்பதாக ஆண்டாள் அருளி செய்தார். அப்போ பெருமாளுக்கு கதிர் போலும் முகம் மதியம் போலும் முகம் உண்டு. சூரியனை போலையும் முகம் இருக்கு, சந்திரனை போலையும் முகம் இருக்கு. ஆசிரியர்கள் விஷயத்தானே சந்திரனை போன்ற குளிர்ந்த பார்வையை உடையவராக இருக்கின்றார் பெருமாள். ஆசிரித விரோதிகள் பக்கல் சூரியனை போகல தகிப்பவராக இருந்திருக்கார். ஆனால் பிராட்டி எப்பொழுதுமே குளிர்ந்த இருக்கோடே இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார். திங்கள் திருமுகம் என்று பெருமாளுடைய டிக்ஷனரி, பிராட்டியினுடைய டிக்ஷனரியில நிகிரகம்ன்றதே தெரியவே தெரியாதான். அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். நிகிரகம்ன்றது என்னன்னே அந்த டிக்ஷனரியில அந்த கடைசி அவளுக்கு கிடையாது. அவள் எப்பவுமே அனுகிரகத்தவர்களாக பண்ணுபவர்களாக இருந்துருக்கா. என்ன இந்த என்ன பிராட்டி அப்படி இருக்கிறதுனாலதான் ஆர்திராபராதிகளாக இருந்த அரக்கியர்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படிப்பட்டவள் பிராட்டி. ஆகையால பிராட்டியை சொல்லுகின்றார் திங்கள் திருமுகத்து என்பதாக சொல்லுகின்றார். இந்த பிராட்டியினுடைய திருமுக மண்டல இவள் இங்க இருக்கிறவளுடைய முகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு பிரம்மவி தெய்வதே சௌமிய முகம் பாதி என்பதாக சொல்லுகின்றார். மகர்ஷி இருக்கின்ற மகர்ஷி அவரிடத்திலே மகர்ஷியினிடத்திலே வேதாந்தத்தை படிப்பதற்காக பிரம்ம வித்தியை அறிவதற்காக சிறு குழந்தையை அனுப்பித்து வைக்கிறார். அந்த குழந்தைக்கு போறார். அந்த குழந்தைக்கு பிரம்ம வித்தியை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று அவள் அந்த பிரம்ம வித்தியை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆச்சாரியனை அடைந்து அவர்களை சேவித்து அவர் அந்த ஆச்சாரியனுக்கு சுசுரூஷம் பண்ணி அதுக்கப்புறம்தான் பிரம்ம வித்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்ம வித்தியை சொல்லி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கேட்ட உடனே ஆகா சொல்றேன்னு சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நாலு மாட்டை கொடுத்துட்டு இது 400 மாடா ஆக்கிண்டு வா, அதுக்கப்புறமா அவனுக்கு சொல்றேன்ட்டு அது போயிட்டேன். அந்த மாட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கார். இவரும் ஊர்ல இல்லாத பற்ற போயிட்டார். அது இந்த எல்லாம் அஞ்சு நாள் பாடு கொஞ்ச நாள் கழிச்சு வரார். அந்த மாடு எல்லாமே இறங்கி அந்த தேவதைகள் எல்லாமே இந்த பிரம்ம வித்தியை இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணிடுது. உபதேசம் பண்ணா கூட அது எப்போ உபதேசம் பண்றதோ உபதேசம் பண்ண முடிச்ச உடனே இவர் அங்கேருந்து மாறுச்சு வரே.
உன் முகத்தை பார்த்தாலே பிரம்ம வித்தியை அறிந்தவன் மாதிரி இருக்கின்றது என்று சொல்லுகின்றாளாம். பிரம்ம விதைவதே சௌமிய முகம் பாதி என்று அந்த மகர்ஷிகள், அந்த மாதிரி இவர்கள் எல்லாரும் பிரம்மானந்தத்தை அனுபவிப்பவர்களாக கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தினாலே ஏற்பட்ட ஒரு முகம். அந்த முகத்தை சொல்லுகின்றாள் திங்கள் திருமுகத்து. அந்த திருமுகத்தோடையும் சேயிழையார், திருமுகத்து சேயிழையார், அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தினாலே பூர்ண சந்திரன் போல பொலியும் முகத்தை உடையவர்களோட கூட அந்த முகத்துக்கு அந்த திருமேனிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆபரணங்களை பூண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஆபரணங்கள் எப்பேற்பட்ட ஆபரணம், சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனே என்று பலவிதமான எத்தனையோ ஆபரணங்கள், அத்தனை ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு இருக்கின்ற இவ எல்லாரும் போட்டிருக்கார். ஆனா அந்த இழை, இழை என்றால் ஆபரணம், அந்த ஆபரணங்களுக்கு அது சேயிழையாக ஆவது என்றால் அது என்னென்ன, கிருஷ்ணனும் நப்பின்னை பிராட்டியுமாக சேர்ந்து அணிவித்த ஆபரணங்கள், அதனாலே அதற்கு ஒரு செம்மை ஏற்பட்டது என்பதாக சொல்லுகின்றார்கள். திங்கள் திருமுகத்து சேயிழையார், அவர்கள் சேயிழ திவ்ய மால்யாம் வரதரா ஸ்நாதாம் பூஷண பூஷிதாம், மகாலட்சுமி மாதிரியாக இருந்திருக்கான். கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்திற்கு ஏற்றதான ஆபரணங்களை உடையவளாக இருந்திருக்கா. அவள் பிராட்டியும் பெருமாளும் நப்பின்ன பிராட்டியும் கண்ணனுமாக பூட்டிய ஆபரணத்தை உடையவர்களாக இருந்திருக்கா. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி என்று சொல்லுகின்றார். சென்று என்று சொன்னால் கிருஷ்ணன் இருக்கிற இடத்திற்கு சென்று, அவன் இருக்கிற இடத்தை சென்று, யாரெல்லாம் அதிகாரிகளாக இருந்திருக்காளோ அவெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடத்திலே சென்று எம்பெருமானை அடைய வேணும், அடைய வேணும் என்கிற துறையை சொல்லுகின்றது சென்று என்றார். சொல்லுவது மாத்திரம் இல்லை, அவளிடத்திலே இறைஞ்சி கிருஷ்ணனிடத்திலே அவனை பிரார்த்தித்து அவனுக்கு பல்லாண்டு பாடுவது என்று சொன்னார். அந்த பல்லாண்டு என்ன என்று கேட்டால், அன்று உலகமிழந்தாய் அடிபோற்றி பரமன் அடிபோற்றி என்பதெல்லாம் போல அவனை மங்களாசாசனம் பண்ணி சென்று இறைஞ்சி இறைஞ்சி இப்படி எம்பெருமானிடத்திலே அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை, அங்கு அங்குன்னா எந்த இடத்துல, கிருஷ்ணன் இருந்த இடத்திலே, அங்கு திருவாயுபாடியிலே நந்தகோபாலனுடைய திருமாளிகளே நப்பின்னை விராட்டியோடு கூட இருந்த நப்பின்னை விராட்டியோடு கண்ணன் எழுந்தருள் இருந்த திவ்ய சிம்மாசனத்திலே என்பதாக அர்த்தம் அங்கு என்பதற்கு. அங்கு அப்பறை கொண்டு, அவர்கள் தங்களுக்கு பறை என்பதனாலே புருஷார்த்தம், அந்த பறை என்கிற புருஷார்த்தத்தை பெற்றவர்கள், கண்ணனோடு சேர முடியாத ஒரு நிலை மாதிரி மாறி கிருஷ்ண சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட ஒரு நாள் அந்த திருவாயிரபாடியிலேயே பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே விரோதிகளையும் வசம் பண்ணி தடங்கள் அனைத்தையும் பூக்கடித்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும், கண்ணனாகிய இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதாகிய ஒரு பாக்கியத்தை பெற்றது அப்பறை. அந்த பறை கொண்ட வாற்றை, பறை கொண்ட விஷயத்தை என்பதாக சொல்லுகின்றார். அந்த பறை பறை கொண்ட வாற்றை, அதை அந்த விஷயத்தை யாரு ஆண்டாள் சொன்னா இந்த திருப்பாவையில, ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சது என்பதாக சொல்லுகின்றார். ஆண்டாள் யாரு, சாதாரணமான மனுஷியா? ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்மணி, பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டவள் அவள், அயோனிஜை, அவள் பூமியிலே அவதாரம் பண்ணினவள், துளசி காணனத்திலே அவதாரம் பண்ணினவள் அவள். ஆகையால் அவதார தசையிலிருந்து பெரியாழ்வார் அவளை வளர்த்தது எம்பெருமானுடைய குணங்களையும் கதைகளையும் சொல்லிதான் வளர்த்தாரே தவிர வெறும் சாதம் மாத்திரம் போட்டு வளர்க்கல. எஸ்யானுபவ பர்யந்தா புத்தி தத்வே பிரதிஷ்டிதாக தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வகில்பிஷைகி என்பதாக சொல்லுகின்ற, அனுஷ்டானம் வரை விசேஷமான ஞானம் உள்ளவர்கள் யார், பர்யந்தமாக இருக்கின்றவர்கள் யார் இருக்காரோ, அந்த பகவத் ஞானம் இருக்கிறவர்களாக இருந்திருக்காளோ, அவளுடைய கட்டாட்சம் கணக்கு கிடைச்சதுன்னாக்க அவர்கள் எல்லோரும்
பாபத்தினாலே எல்லா விதமான பாபத்திலும் இருந்தும் விடுபடுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட எத்தனையோ யாகம் பண்ணவர் கல்பசூத்திர வியாக்கியாதா, அப்படிப்பட்ட மகான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு ஆண்டாளை வளர்த்தவர். ஆண்டாளுக்கு எப்படி அணிபுதுவை பங்கமல தண்டறியல் பொட்டர் வீரன் போத சொன்ன அணிபுதுவை அந்த பூகத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிவில்லிபுத்து காரணம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த அணிபுதுவை பைங்கபல அணிபுதுவை சீரங்க பூமண்டலத்துக்கே அலங்காரமாக இருந்திருக்கிற சிவில்லிபுத்தூரில் பைங்கமல தண்டறியல் என்பதாக சொல்லுகின்றார். அவர் துளசி மாலையை பத்மா சாத்திகளையை சாத்தி கொண்டு ஆச்சரியமாக இருந்திருக்கிற பெரியாழ்வாரை சொல்லுகின்றார். ஏகண்ட லக்ன துளசி சாலினாட்சமாலாக ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்ராஹ ஏவாலலாட பலகே லலிதோர்த்வபுண்ட்ராஹ தே வைஷ்ணவாஹ வனம் புவனமாசு பவித்ரயந்தி. ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக அந்த துளசி நளினாட்சமாலை துளசி மாலை பத்மமாலையை அதை சாத்தி கொண்டு ஏ பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்ராஹ அவர்களுடைய தோளிலே திருவிலச்சினை சங்கன் சக்கரம் என்கிற திருவிலச்சினையும் தரித்து கொண்டு ஏவா லலிதோ கே லலிதோர்த்வபுண்ட்ராஹ அந்த நெத்தி திருநெத்திக்கட்டிலே ஆச்சரியமாக அழகாக திருமண் காப்பை சாத்தி கொண்டு இருக்கு வைஷ்ணவ தே வைஷ்ணவாக அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள் புவனம் ஆயன் பவித்ரயந்தி அந்த பூமியில் உள்ளவர்கள் பரிசுரையும் பரிசுத்தமாக ஆக்குகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இது பெரியாழ்வார சொல்லுகின்றார். சுவாமி தேசிகனை அனுபவிக்கிறார். சசங்க சக்கர லஞ்சன சதுத்வபுண்ட்ர மண்டித சகண்டலதுள சத்துளசிய நர்க பத்மமாலிக சிதாந்தரீயரீய யஜ்ஞசூத்திர சோபித மமாவிரஸ்து மகனசே குருஸ்த வெங்கடேஸ்வர. சுவாமி தேசிகன் தனக்கு அந்திமஸ்மரணம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டேன். அதராகிதனாக வம்சநாளாக மயூரலம்பி மயூர பிஞ்சமாலாக கண்ணனாக சேவை சாயில கடைசியில் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மயூர பிஞ்சத்து மயில் தொகையை தலையில வச்சுண்டு கையில வேணுகானம் பண்றவராக அந்த கிருஷ்ணனாக சேவை சாய்க்கணும் என்று பிரார்த்தனை பண்ணார் பாரித்தார். இங்கு பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி அவர் பாரித்தது என்ன அப்படின்னா, எனக்கு சுவாமி தேசிகன் எப்படி சேவை சாய்க்கணும் அப்படின்னா, சசங்க சக்கர லாஞ்சனாக ரெண்டு தோளிலையும் திருவிலட்சணையோட அவருக்கு இருக்கிறத அப்படியே சேவிக்கணுமா? இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க மாதிரி சேவிக்கணும்னாக்க தேசிகனை தூப்புல போய் சேவிக்கணும், திருவஹிந்திரபுரத்துல எழுந்திருக்கிற தேசிகனை போய் சேவிக்கணும், இவா ரெண்டு இடத்துல இருந்துக்கிற தேசிக்கணும். சசங்க சக்கர லாஞ்சனஹ சதுத்வபுண்ட்ர மண்டித. இப்பவும் ஸ்வயம் திருமேனியில சேவிச்சோமானாக்க அந்த சங்கமும் சக்கரமும் அந்த அடையாளம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது சதுத்வபுண்ட்ர மண்டித. இந்த கல்லச்சு திருவாபரணங்கள்லாம் திருமண் காப்பெல்லாம் கிடையாது. அந்த சுவாமிக்கு தேசிகனுக்கு திருமேனியிலேயே நாமெல்லாம் கையால குழைச்சு எப்படி திருமண் இட்டுக்கிறோமோ அதே மாதிரி திருமண் தான் எல்லா சமயத்திலையும். சகண்ட லக்ன சத்துளசிய நர்க பத்மமாலிக. எப்பவும் ஏகாந்தத்துல போய் சேவிச்சோமானாக்க எத்தனையோ திருவாபரணங்கள்லாம் இன்னைக்கு வந்தா கூட அவர் சாத்தின் இருக்கிற திருவாபரணம் துளசி மாலையும் பத்மாட்ச மாலையுமா இருந்திருக்கிற ஒரு மாலை தான். இந்த பத்மாற்ற மாலை தான் சாத்தின்ற பேரா எப்பவும் சேவிச்சோமானாக்கோபிதேசிகனுக்கு இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ரெண்டு வஸ்திரம் கிரகஸ்தரம் இல்லையோ, ஒரு அந்தரியம் கீழே உடுத்துகிற வஸ்திரம் ஒண்ணு, மேல சாத்திர வஸ்திரம் ஒண்ணு, அப்படி ரெண்டு வஸ்திரத்தை சாத்தின்று சித்தாந்த ரெண்டுமே பலபலான்னு இருக்கணுமா? சித்தாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்திர யஜ்ஞோபவீதத்தோடையும் சாத்தின்று எழுந்தருளி இருக்கின்ற அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் மமாவிரஸ்து நமக்கு ஆவிர்வாகம் ஆகணும். என்னுடைய மனசுல அப்படிப்பட்ட எம்பெருமான் தேசிகனுடைய தோற்றம் அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அவர் தேசிகன் 750 வருஷம் முன்ன எப்படியோ எழுந்தருளி இருந்தார். ஆனா அடியவங்களுக்கெல்லாம் சொல்ல வேணும் என்றால், அந்த காலத்துல நாம என்ன எப்படி எந்த மாதிரி இருந்திருக்கோம், என்னெல்லாம் புழுவா இருந்தமோ பூச்சியா இருந்தமோ பிராணியா இருந்தமோ எப்படி இருந்தமோ நமக்கு தெரியாது. ஏன்னா ஜீவன் நிச்சயமா போட்டபடினால
அடியவங்களுடைய காலத்துல அடியனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், எங்களை மாதிரி இருந்தவளுக்கு கிடைச்ச பாக்கியம் தான். சுவாமி தேசிகன் மாதிரி எழுந்தருள் இருந்த ஐயா சுவாமியை சேவிச்ச பாக்கியம்தான். சுவாமி திருவாராதனம் பண்ணிட்டு எழுந்தருளுவர் வசுதேவ. திருவாராதனத்தும் பொழுது அந்த துளசி மாலையும் பத்மாட்சி மாலையும் சாத்தின் இருப்பார். அந்த துளசி மாலை பத்மாட்சி மாலை சாத்தின்று மாத்தியான ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்தருள் மாலை திருமுக மண்டலத்தை பல பல பலன்னு திருமன் சாத்தின் இருப்பார். கார்த்தாலையாவது சந்தியாவந்தனத்துக்கு நாழி ஆயிட போறதுன்றதுக்கோசரம் வேகம் வேகமா திருமன் காப்பு சாத்திப்பார். ஆனா மாத்தியான போது நிதானமா திருமன் காப்பு சாத்திருக்கிறதுனால அது திருமுக மண்டலத்துல பல பலன்னு இருந்துட்டு இருக்கும். ஆச்சரியமா தேவசாகிறார். கையில ஒரு சொம்பு, சின்ன சொம்பையும் எடுத்துட்டு கிண்டியும் எடுத்துட்டு அந்த தொழுதி மாலையும் ஆடிண்டு பல பலன்னு வேஷ்டியும் சாத்திண்டு இப்படி திருமால் திருவாராசனம் பண்ணிட்டு வைசுதேவம் பண்ணிட்டு உள்ளேந்து வெளியில வரச்சே அந்த சுவாமியை சேவிச்சோமானாக்கா அந்த தேசிகன் தான் இந்த சுவாமி. தேசிகன் வேற, தேசிகன் இப்படிதான் எழுந்தருளி இருப்பார்னு நம்மள நினைக்கும்படியாக பண்ணும்படியான ஒரு இது. அந்த ராமர் காலத்துல புல்லு பூண்டா இருந்த மாதிரி அந்த சுவாமியினுடைய, சுவாமி இந்த விபவத்துல எழுந்தருளி இருந்த சமயத்துல அடியவங்களும் ஒரு புல்லு பூண்டு ஸ்தானத்துல எழுந்தருளி இருந்தது, அதாவது இருந்தது எங்களுக்கு பாக்கியம் என்றே சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி பெரியாழ்வாரை பத்தி சொல்லுகின்ற பைங்கமல தண்டறியல் என்பதாக நாம வந்து வெறும் இமேஜினேஷன் கூடாது போகக்கூடாது. நாம நம்ம காலத்துல சேவிச்சவாளை சொல்லி சொன்னோம்னாக்க அவளுடைய பெரியாழ்வாருடைய மகத்துவம் எப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அதற்காக சொன்ன வார்த்தை இது. பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் பட்டர்பிரான் என்பது சொல்ற குருமுக மனதீத்திய பிராக வேதான சேஷான் என்பதாக சொல்லுகின்றார். அவர் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவன், பரதத்துவ நிர்ணயம் பண்ணவர் பட்டர்பிரான். அந்த பட்டர்பிரானுடைய குமாரத்தி, அந்த குமாரத்தியினால அவளுக்கு பட்டர்பிரான் கோதை என்பதாக சொல்லுகின்றார். அவரை சொல்லி இவளுக்கு பெருமை. சகோவாச்சவியாசர்யா என்பதாக சொல்லப்படுகிறது. வியாசர் சொன்னேர் அப்படின்னு பொதுவா சொன்னா போறாதான். வியாசருக்கு ஏற்ற சொல்லுன்ன பராசரருடைய குமாரர் வியாசர் சொன்னேர் அப்படின்னா அப்போ பராசரருடைய பெருமை இருக்க அது வியாசர் வரைக்கும் வந்து விழருது. அந்த பட்டர்பிரானுடைய பெரும் கோதை பிராட்டி வந்து விழுவது தான். ஆகையால பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, அந்த பட்டர்பிரானுடைய குமாரத்தியாக இருக்கிற கோதை சொன்னதாக இருந்திருக்கிற இந்த மாலை, இது எப்பேற்பட்ட தமிழ் மாலை? சங்க தமிழ் மாலை. கும்பல் கும்பலாக சேர்ந்து அனுபவிக்க கூடியதாக இருக்கின்ற தமிழ் மாலை, அடியார் குழாங்களுடன் அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற தமிழ் மாலை, சங்கப்பலகை என்கிற ஒரு பலகை. அந்த மதுரையிலே பொற்றாமரை குளம் இருக்கின்றது. அந்த பொற்றாமரை குளத்துல சங்கப்பலகைன்றது வரும். அந்த சங்கப்பலகையில நூலை ஏற்றும், யாரான ஒரு புதுசாக ஒரு நூல் இயற்றினார்களானால் அந்த சங்கப்பலகையில் வைப்பார்களாம். அந்த நூல் சிறந்ததாக அமைந்திருந்ததுன்னா அந்த சங்கப்பலகை அதை ஏற்றுக்கொள்ளும், இல்லாவிட்டால் அந்த சங்கப்பலகை இந்த நூலை அந்த குளத்துல போட்டுரும், தள்ளிடும். அந்த மாதிரி சங்கப்பலகையில் ஏற்றக்கூடியதாக இருக்கின்ற சிறப்பை உடையதாக இருக்கின்றது இந்த தமிழ் மாலை, திருப்பாவை என்கிற தமிழ் மாலை. பிராட்டியே ஆண்டாளாக ஆனார் போலே உபனிஷத்தே தமிழாக ஆயிற்று. அந்த உபனிஷத்தே தமிழாக ஆனதுல அந்த தமிழ் மாலை என்று தமிழுக்கு ஒரு சிறப்பு. தமிழுக்கு தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே. சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல சொல்லுகின்றார், வேதத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்னும் நமக்கு தெளிவு ஏற்படாத இருக்கின்ற விஷயங்கள்லாம் ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் மூலமாக நாம் அறிகின்றோம், தெளிவு பெறுகின்றோம் என்பதாக. அப்படிப்பட்டதான தமிழ் மாலை இது, சங்க தமிழ் மாலை என்பதாக சொல்லுகின்றார். இந்த தமிழ் மாலைக்கு ஏற்றம் வேதம் ஒரு சிலரால் மட்டுமே படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சிராவையே சதுரோ வர்ணான் நான்கு வர்ணத்தவர்களும் ஸ்திரீகள் உள்பட எல்லோரும் கற்கும்படியாக உள்ளதான ஒரு திவ்ய பிரபந்தம் இந்த தமிழ் மாலை. சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, எல்லாம் இதுல இருக்கிற 30 பாசுரங்களும் ரத்தன.
அதுல ஒரு ரத்தனம் குறைஞ்சா கூட ஒரு அதுக்கு ஒரு மூலி வந்துட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரத்னமாக இருக்கக்கூடிய முப்பதும் தப்பாமே சொற்பிழை பொருள் பிழை இல்லாமல் அப்படி யார் அனுசந்தானம் பண்றாளோ முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார். இங்கு இந்த பிருத்திவி மண்டலத்துல பிற்பட்ட காலத்திலே கூட இப்பரிசு உரைப்பார் என்று ஆயர்வாடி போலவும் ஆயர்வாடியில இருக்கின்ற கோப சிறுமியர்கள் போலவும் ஆண்டாள் போலவும் இப்பரிசு உரைப்பார். அந்த பலன் இங்கு கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார். பிராட்டிக்கு சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தில அதாவது திருவாயர்பாடியில இருந்துன்ற கோபியர்களுக்குகாலே பாசுரத்தினாலே என்ன குற்றேவல் கிடைத்ததோ பகவத் கைங்கரியமாகிற செல்வம் கிடைத்ததோ அந்த செல்வம் இங்கு இப்பரிசுரைப்பார். அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த முப்பது பாசுரங்களை அருளி செய்பவர்கள் அதாவது அனுசந்தானம் பண்ணுபவர்களுக்கு இரண்டு மால்வரை தோள். பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள் இருக்கின்றன. அந்த நான்கு திருக்கைகளும் எதற்காக ஏற்பட்டது? நான்கு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுப்பதற்காக ஏற்பட்டதாம். தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுப்பது. பெருமாள் உனக்கு என்ன வேணும் அது எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளுடைய மங்களாசாசனம் செல்லும் பொழுது பாரிஜாத விதோயான் அபிதோயான் என்பதாக சொல்லுக. பாறைகள் கிளைகள் மாதிரி இருக்கின்றதாம். அந்த பாரிஜாத விருட்சம் வேண்டிட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி எம்பெருமான் ஈரிரண்டு மால் வரை தோல் என்பதாக சொல்லுகின்றார். நான்கு தோள்களை ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்காகவே ஏற்பட்டதான நான்கு தோள்களை உடைய எம்பெருமான் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண்ணுடைய அவருடைய மங்களாசாசனம் பண்றார். அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு இவருடனே வந்த உடனே ஆசிரித்த லாபத்தினாலே செவந்து இருக்கான். அப்படிப்பட்ட திருக்கண்கள் இவெல்லாம் வந்திருக்காளே இவளுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும்னு அந்த திருக்கண்கள் முழுக்க அலப்ய லாபம் நமக்கு கிடைக்காதது கிடைச்சிருக்குன்னு சொல்லி நினைச்சு அவர்கள் விஷயத்துல மெய்யன்பு உடையவர்கள் விஷயத்துல கண்கள் சிவந்து இருக்கு. செங்கண் திருமுகத்து அப்படிப்பட்ட திருமுகம் இந்த திருக்கண்ணுடைய திருமுக மண்டலத்தை உடைந்த செல்வ திருமால் திருமுகத்து திருமாலால் திருவருட செல்வ திருமாலால் என்பதை பிராட்டியை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான் ஆகையால் எங்கள் திருமுகத்து செல்வ திருமாலால் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலையும் ஆகையால் எல்லாருடைய அனுகிரகத்தினாலையும் திருவும் உபாயமாகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். செல்வ திருமாலால் என்பதாக சொல்லுகிறார். மால்னாலே எம்பெருமான போற மாலே மணிவண்ணான்னு சொன்னவர் இங்க திருமால்னு சொல்ற ஸ்ரேயோன கரவிந்த லோச்சனமான காந்தா பிரசாதாதிரதே என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும்னாக்க பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமல் பெருமாளுடைய கட்டாட்சம் வராது. ஆகையால பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதியினுடைய கட்டாட்சம் அந்த திவ்ய தம்பதியினுடைய கட்டாட்சம் பெற்று திருமாலால் இன்புறுவர் திருந்துருவால் இன்புறுவர் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலையும் பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலையும் இவ்வாறு ரெண்டு கட்டாட்சத்தினாலையும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று இந்த பிரபந்தத்தை தலை காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். எல்லாருக்கும் பெருமாளுடையவும் பிராட்டியினுடையவும் கடாட்சம் வந்துகிறது. மாதாதேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோஹம் ஜனனி யுவயோஹோ ஏகலக்ஷ்யம் தயாயாஹ யுவயோஹோ ஏகலக்ஷ்யம் தயாயாஹ. அந்த திவ்ய தம்பதிகளாக இருந்திருக்கிற அவ ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் ஒருங்கே விழுகின்றதாம். தத்துவ பரிஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்துவம். சுவாமி தேசிகன் அப்படியே ஒரு சந்தோஷத்தோட சொல்லுகின்றார். மாதா தேவி நீ என்னுடைய அம்மாவாக இருந்திருக்க தமசி பகவதேன் வாசுதேவா பிதாமே அப்பா ஸ்தானத்துல தந்திருக்கவர் இருந்திருக்கவர் வாசுதேவர். உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சம் வந்து நேர வந்து விழருது திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம். இதுக்கு மேல என்ன விசேஷம் என்ன தெரியுமா? தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்துவம்.
உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஏற்றவனாக என்னை என்னுடைய ஆச்சாரியர்கள் உங்களிடத்தில் கொண்டிருக்காரா? இப்ப அந்த பிராட்டி பொன் சிரிப்போட இருந்திருக்காளா? அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா, உனக்கு இன்னும் உனக்கு என்னோனோ என்பதாக கேட்பது போல இருந்திருக்கான். கிந்தே பூயா கிளமிதி கிள ஸ்மேர விபா விபாசி என்பதாக இந்த ரீதியிலே கண்ணனுடைய கடாட்சமும் கோதா பிராட்டியினுடைய கடாட்சமும் நம் எல்லோரும் விழுந்து அவளுடைய கடாட்சத்திற்கு பார்ந்து இருந்து ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு குற்றேவல் செய்யாக கைங்கரியம் செய்யும்படியான ஒரு பாக்கியமும் பெற்று இந்த செல்வ சீரோட நாம் எல்லோரும் திகழ வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் செய்கின்றாள் இந்த பாசனத்தினாலே. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேதவனை திங்கள் திருமுகத்து செயழையாறு சென்று நஞ்சி அங்கப் பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பங்கமல தண்டறியல் வட்டர் பிரான் கோத சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாறு எரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயம் தாம் ஞாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.